சட்டேஸ்கரல் மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் துணை ராணுவப் படையினர் பதினேழு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார் சட்டீஸ்கரின் சுக்மா மாவட்டத்திற்கு உட்பட்ட மின்பா வனப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை மூண்டது இந்த சண்டையில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பதினேழு வீரர்கள் உயிரிழந்தனர் உயிரிழந்த வீரர்களின் ஆயுதங்களையும் மாவோயிஸ்டுகள் எடுத்து சென்றுள்ளனர் பத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர் அவர்கள் அனைவரும் ராய்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஐந்து துணை ராணுவப் படையினர் உயிரிழந்தனர் அதன் பின்னர் பாதுகாப்பு படையினர் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மாவோயிஸ்டுகளின் தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடும் கடனம் தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார் போன்று முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்